Hi friends, welcome to our channel. In the video, we will see how to do 11th standard political science. In the 13th lesson, we will talk about the topic Chennai Mahanathil Samuga Neethi. We will talk about the group 4 exam. Compulsory படிக்க வேண்டிய polity questions அப்படினு சொல்லிட்டு ஒவ்வொரு லெசனா பார்த்துட்டு வரோம் சில லெசன்ஸ் வந்து லைன் பை லைனாவே क्वेश्चंस கிரியேட் ஆகும் அதனால தான் அந்த லெசன்ஸ் மட்டும் லைன் பை லைனா டீச் பண்ணி போட்டுட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் polity book உடைய 13வது லெசன்ல 13.9 அந்த பார்ட்ல இருக்கக்கூடிய சென்னை மாகாணத்தில் சமூக நீதி அப்படிங்கற டாபிக் தான் பார்க்க போறோம் So friends, நம்ம சேனலை இப்ப தான் first time பாக்குறீங்க அப்படினா சேனலை subscribe பண்ணிக்கோங்க அப்பதான் கண்டினியூவா உங்களால வந்து वीडियोस பார்க்க முடியும் So first பாருங்க சென்னை மாகாணத்தில் சமூக நீதி அப்படினு சொல்லிட்டு இங்க ஒரு டாபிக் இருக்கு இல்லீங்களா அதுல அன்றைய சென்னை மாகாணத்தில் இங்கிலாந்து அரசின் நேரடி நிர்வாகம் விரிவடைந்தது சோ அன்னைக்கு இருந்த அதாவது ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல சென்னை மாகாணத்துல இங்கிலாந்து அரசுடைய நேரடி நிர்வாகம் விரிவடைந்தது அப்படினு சொல்றாங்க ரயத்வாரி போன்ற சட்டங்கள் ஏற்றப்பட்டன ரயத்வாரி அப்படிங்கிறது வந்து நிலவரி முறைதான் ரயத்வாரி போன்ற சட்டங்கள் ஏற்றப்பட்டன வரி வசூல் செய்யும் நிர்வாக அமைப்புகள் உருவாயின சோ ரயத்வாரி எல்லாம் வந்து நிலவரி நிலவரியில ஒரு முறைதான் ரயத்வாரி மகள்வாரி ஜமீன்தாரி அப்படினு சொல்லிட்டு நிலவரி வந்து மூணு வகையா வந்து பிரிச்சிருப்பாங்க அதுல ஒரு முறை ரயத்வாரி முறையை கொடுத்திருக்காங்க இதுக்கு சில சட்டங்கள்ல ஏற்றப்பட்டது அப்படினு சொல்லிருக்காங்க சோ அன்றைய மாகாணத்துடைய சென்னை மாகாணத்துடைய நிர்வாகம் யார்கிட்ட இருந்ததுனா இங்கிலாந்து அரசின் நேரடி நிர்வாகமா மாறிச்சு ரயத்வாரி முறை போன்ற சட்டங்கள் உருவாக்கப்பட்டன வரி வசூல் செய்வதற்கு நிர்வாக அமைப்புகள் உருவாயின வரி வசூல் செய்வதற்கு என்ன மாதிரி அமைப்புகள் உருவாயின நிர்வாக அமைப்புகள் உருவாயின சென்னையில் ராணுவ அமைப்புகள் உருவாயின சென்னையில ராணுவ அமைப்புகள் வந்து கொண்டு வந்தாங்க ஏன்னா நேரடி நிர்வாகத்துக்கு போயிருச்சு இல்லையா சோ ராணுவ அமைப்புகள் உருவாயின அடுத்தது பாருங்க ஒரு இயர் கொடுத்துருக்காங்க 1835 இந்தியா முழுவதும் அரசு நிர்வாக மொழியாக ஆங்கிலம் மட்டுமே பின்பற்றப்படும் என்று அறிவிக்கப்படுது இது ஒரு முக்கிய கொஸ்டினா இருக்கலாம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தின் பொழுது எந்த ஆண்டு இந்தியா முழுவதுமே அரசு நிர்வாக மொழியாக ஆங்கிலம் மட்டுமே பின்பற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 1835 அப்படிங்கிறது சரியான ஆன்சர் பாருங்க மறுபடியும் ஒரு டைம் ஞாபகப்படுத்திக்கோங்க இந்தியா ஃபுல்லாக நிர்வாக மொழியாக கவர்மெண்ட் நிர்வாக மொழியாக வந்து ஆங்கிலம் மட்டும்தான் பின்பற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1835 ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கூற்று காரணம் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா எழுதுறதுக்கு கண்டிப்பாக லெசன் வந்து நம்ம லைனாக தான் படிச்சிருக்கணும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி லைனாக டீச் பண்ணி போட்டுட்ருக்கேன் ஆங்கிலேயர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்திய இராணுவத்தில் இந்தியர்கள் சேர்க்கப்பட்டனர் ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து மெட்ராஸ் மாகாணத்தில் இராணுவத்தை கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஆங்கிலேயர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்திய இராணுவத்தில் இந்தியர்கள் வந்து சேர்க்கப்பட்டனர் இராணுவத்தில் சேர்த்துக்கிறாங்க எப்படி வேலைக்கு ஆளாக சேர்த்துக்கிறாங்க பட் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பிராமணர் அல்லாதவர்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் தான் இராணுவத்தில் சேர்க்குறாங்க இந்த பிராமணர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு வந்து அவங்க அப்போ கொஞ்சம் படிச்சிருப்பாங்க அப்படின்றதுனால ஆங்கிலேயர்கள் சொல்லக்கூடியது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக மீடியேட்டர்ஸ் மாதிரி தான் இருந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கடினமான வேலைகள் இல்லை யாருக்கு பிராமணர்களுக்கு கடினமான வேலை இல்லை ஆங்கிலேயர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்திய இராணுவத்தில் இந்தியர்கள் சேர்க்கப்பட்டனர் அந்த சேர்க்கப்பட்ட யாராக இருந்தாங்கன்னா பிராமணர் அல்லாதவர்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் இவங்களை தான் இராணுவத்தில் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இராணுவத்தில் அனைவரையும் சேர்த்து கொண்ட காலனி அரசு பள்ளிகளில் இந்திய மொழிகளை அனுமதிக்கவில்லை ஸோ இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே ஜாதி அதாவது உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு பார்க்காம தாழ்த்தப்பட்டவர்கள் ப்ளஸ் பிராமணர் அல்லாதவர்கள் எல்லாருக்குமே இடம் கொடுத்துட்றாங்க ஆனால் காலனி அரசு வந்து என்ன பண்ணுதுன்னா பள்ளிகளில் இந்திய மொழியை அனுமதிக்கலை அதாவது வேலை செய்கிறதுக்கு இந்தியர்களை பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனால் பள்ளிகளில் வந்து இந்திய மொழிகளை அனுமதிக்கலை 19வது நூற்றாண்டின் இறுதி வரை இந்த நிலை நீடித்தது அப்படின்னு சொல்கிறாங்க 19வது நூற்றாண்டின் இறுதி வரை அப்படின்னா 19வது நூற்றாண்டு அப்படிங்கிறதே வந்து 1801 1900 19 அப்படிங்கிறது வர வரைக்கும் இருக்கக்கூடிய 19வது நூற்றாண்டு இந்த எண்டு வரைக்குமே அப்படி தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த 1890 மேலே தான் மாறும் பாருங்கள் பின்னாடி நம்ம லெசன் பார்க்கும்போது நமக்கு புரியும் பாருங்கள் ஃபஸ்ட்டு அடுத்தது பாருங்கள் அடுத்த பேராகிராஃபில் என்ன இருக்குன்னா நவீன கல்வி முறையின் கீழ் ஆங்கிலம் கற்றவர்கள் இப்பணியில் அமர்த்தப்பட்டனர் ஸோ இந்த பணிகளெல்லாம் யாரை வந்து அமர்த்தினாங்க அப்படின்னா நவீன கல்வி முறையின் கீழே ஆங்கிலம் கற்றவர்களையே இந்த பணிகள் தான் அமர்த்தப்பட்டனர் ஐரோப்பியர்களை தவிர இந்திய ஆங்கிலேயர்கள் அதாவது ஐரோப்பியர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதா அப்படின்னா ஐரோப்பியர்களை தவிர இந்தியாவை சேர்ந்த ஆங்கிலேயர்கள் இந்திய ஆங்கிலேயர்கள் அதாவது இந்தியாவிலேயே ஆங்கிலேயர்களுக்குன்னு வேலை செய்வாங்க அவங்க பிராமணர்கள் ஆகியோருக்கு அரசு பணிகளில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க ஸோ சொன்னேன் இல்லையா பிராமணர்கள் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கும் தமிழ் அதாவது இந்தியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இன்டர்மீடியேட்டராக இருப்பாங்க ஸோ இந்திய ஆங்கிலேயர்கள் பிராமணர் ஆகியோரே அரசு பணிகளை நிறைந்திருந்தனர் இதே போல் 19வது நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஸோ 19வது நூற்றாண்டின் தொடக்கத்தில் பார்த்தோம்னா ஜமீன்தாரி ரயத்வாரி முறை வந்து அமலாக்கம் செய்கிறாங்க ஜமீன்தாரி ரயத்வாரி முறை வந்து எப்போது வந்து கொண்டு வரப்படுதுன்னா
பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஜமீன்தாரி ராயத்துவாரி முறைகள் அமலாக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து ஜமீன்தார்கள் மற்றும் மிராசுதார்கள் நிலச்சுவாந்தார்கள் உருவாகிறாங்க. யார் யாரெல்லாம் உருவாகிறாங்க அப்படின்னா, ஜமீன்தார்கள், மிராசுதார்கள், நிலச்சுவாந்தார்கள் இவங்கெல்லாம் உருவாகினர். இவர்கள் அனைவருமே உயர் ஜாதியினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஜமீன்தாரி முறை, ராயத்துவாரி முறை, மிராசுதாரு, நிலச்சுவாந்தாரு இவங்கெல்லாம் வந்து நிலத்தில் வரியை வசூலிக்கிறதுக்காக உருவாகிறவங்க. இவங்க எல்லாருமே யாராக இருந்தாங்க அப்படின்னா, உயர்ஜாதியினராக மட்டும்தான் இருந்தாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இது கிராம நில உறவுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. கிராமப்புறங்களில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்க யாராக இருந்திருப்பாங்க அப்படின்னா, உயர்வகுப்பு அல்லாதவர் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த நிலங்கள் இருந்து அந்த வரி வசூலிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே உயர்ஜாதியினராக இருந்தாங்கன்னா, ஸோ கண்டிப்பாக அவங்க கிராம நில உறவுகளில் நிறைய மாற்றங்கள் வந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இதைத் தொடர்ந்து ராயத்வாரி முறை மீது ஆய்வு செய்யுமாறு அன்றைய ஆங்கிலேய அதிகாரி ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் பணிக்கப்பட்டார். ஸோ இப்போது நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த கிராமப்புறங்களில் வந்த ஓரியன்டாக, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ராயத்வாரி முறையை ஆய்வு செய்யுமாறு. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராயத்வாரி முறையை ஆய்வு செய்யுமாறு யார் வந்து பணிக்கப்பட்டார் அப்படின்னா, யாரை ஆய்வு செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவங்க பணிக்கப்படுறாங்க. அதே போல் தாமஸ் மன்றோ அப்படிங்கிற அதிகாரியும் ராயத்வாரி முறை மீது ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்தார். முதல்ல ஃபஸ்ட்டு ராயத்வாரி முறையை ஆய்வு செய்ய சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் தான். அதுக்கப்புறம் அது மேலே வந்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமஸ் மன்றோ. ஃபஸ்ட்டு ஃப்ரான்சிஸ் எல்லிஸு, ரெண்டாவது தாமஸ் மன்றோ. இவரை வந்து ஆய்வு செய்ய சொல்கிறாங்க, இவர் வந்து அறிக்கை தாக்கல் செய்கிறாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க, தாமஸ் மன்றோ அறிக்கை தாக்கல் செய்வாங்க, மன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்வாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, அறிக்கை தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னா உடனே நம்ம மன்றோ அப்படின்னு சொல்லிடலாம். அவர்கள் அறிக்கைகளில் காலம் காலமாக நிலத்துடன் தொடர்பு கொண்டிருந்த மக்களிடமிருந்து நிலம் பறிக்கப்பட்டு மேல்தட்டு வகுப்புகளைச் சேர்ந்த ஜமீன்தார் மிராசுதார்களிடம் நிலம் அளிக்கப்பட்டதால் வேளாண்மையின் தரமும் விளைச்சலும் குறைந்து விட்டதாகவும் இதனால் நிலவரி வருவாய் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியிருந்தனர். ஸோ இவங்க வந்து ஒரு பாசிட்டிவாக தான், அதாவது அந்த ஒன் செகண்டு, ஸோ இங்கே பாருங்கள், அவர்கள் வந்து அறிக்கை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அந்த அறிக்கையில் அப்படின்னா, அவர்கள் அறிக்கைகளின் காலம் காலமாக நிலத்துடன் தொடர்பு கொண்டிருந்த மக்களிடமிருந்து, அதாவது விவசாயிகள் கிட்ட இருந்து, நிலத்தோட ஒன்றி இருந்த மக்கள் கிட்ட இருந்து நிலத்தை வந்து பிரித்து கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்தாங்க, மேல்தட்டு மக்களைச் சேர்ந்த ஜமீன்தார் பிளஸ் மிராசுதார்களிடம் நிலம் அளிக்கப்பட்டதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வேளாண்மையும் தரமும் விளைச்சலும் குறைந்து விட்டது, இதனால் நிலவரி வருவாய் பாதிக்கப்படுது. ஆங்கிலேயர்களுக்கு வந்து நிலவரி வருவாய் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிக்கை தாக்கல் செய்கிறாங்க. காலம் காலமாக நிலத்தோட தொடர்பு கொண்டு இருந்த மக்கள்கிட்டேருந்து பிரிச்சுட்டு போயிட்டு மேல்தட்டு வகுப்பை சேர்ந்த ஜமீன்தார் மிராசுதார்கிட்ட நிலத்தை கொடுத்ததுனால நிலவரி வருவாய் வந்து ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு, விளைச்சலுடைய தரமும் அந்த நிலத்துடைய தரமும் முழுவதுமே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி அறிக்கை தாக்கல் செய்கிறாங்க. மேலும் ஏராளமான நிலங்கள் தரிசாக போடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்றே கூறினர். ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஜமீன்தார் மிராஸ்தார்லாம் வந்து டவுனில் தான் இருப்பாங்க. ஸோ நல்லா வந்து டவுன் ஏரியாவில் இருக்கும்போது உள்ளே வந்து விவசாயம் நடக்குதா நடக்கலையான்னு பார்க்கல. ஸோ மக்கள் வந்து ஏன் நம்ம கஷ்டப்பட்டு விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான நிலங்களை வந்து தரிசாகவே போட்டுள்ளதாகவும், அது எல்லாமே வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு உதவி செய்தால் மட்டும்தான் மறுபடியும் நிலத்தின் தரம் உயர்ந்து விளைச்சல் உயர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து வருவாய் அதிகமாகும் அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்று கூறினர். ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு முக்கியமான தாழ்த்தப்பட்டவருக்கான முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இது பாக்ஸ் கண்டென்ட். இந்த பாக்ஸ் கண்டென்ட்லேருந்தே வந்து ஆல்ரெடி க்வெஸ்சன் ரிப்பீட்டடாக கேட்டும் இருந்திருக்காங்க ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸ்லாம். ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சென்னை மாகாண அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி திட்டங்களை 1885 அறிவித்தது. இது கேட்பாங்க, சென்னை மாகாண அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி திட்டங்களை எந்த ஆண்டு அறிவித்ததுன்னா 1885. சில இடங்களில் தாழ்த்தப்பட்டவருக்கான பள்ளிகளை அரசே திறந்தது. சில இடங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தாழ்த்தப்பட்டவர்களுக்குன்னு பள்ளிகளையே தனியாக திறந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு இடையே செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திருமேன் கீரே என்பவர் செங்கல்பட்டு மாவட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து ஒரு அறிக்கையும் தாக்கல் செய்கிறார். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துடைய ஆட்சியராக இருந்தவங்க யாருன்னா திருமேன் கீரே. இவர் முக்கியமான ஒரு திருமேன் கீரே செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர். இவர் ஸ்பெஷலாக வந்து செங்கல்பட்டை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்கிறாங்க. அதோடைய சுருக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன், தாழ்த்தப்பட்ட மக்கள் சமூக பொருளாதார கல்வி ரீதியாக மிகவும் மோசம் அடைந்துள்ளனர். சமூகம், பொருளாதாரம், கல்வி
இதில் மூணுத்திலையுமே மோசமாக இருக்காங்க. அவர்களுக்கு நிலம் வந்து மறுக்கப்படுகிறது, வீடுகள் கட்டிக்கொள்ள அனுமதி இல்லை, வீடு கட்டுறதுக்கே அனுமதி இல்லை, கல்வி நிராகரிக்கப்படுகிறது, அவங்க அடிமைகளாக விற்கப்படுகிறார்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து அடிமைகளாக விற்கப்படுகிறார்கள். ஏராளமான நிலம் வேண்டுமென்றே தரிசாக போடப்பட்டுள்ளது, ஏராளமான வேண்டுமென்றே தரிசாக போடப்பட்டுள்ளது. இதனால் அரசுக்கு வந்து வருவாய் குறையுது. இந்த நிலங்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கே பிரித்து கொடுத்துட்டோம்னா, அவங்க நல்ல நிலத்தில் வந்து விவசாயம் செய்தாங்கன்னா நமக்கு வந்து வருவாய் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு திருமண்கீரையே சொல்லியிருந்திருப்பார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பள்ளிகளில் அவங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது, நிலங்கள் தரிசாக போடப்பட்டிருக்கு, அவங்க அடிமைகளாக விற்கப்படுகின்றனர், அவர்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால நிறைய நிலங்கள் வந்து தரிசாக போடப்பட்டிருக்கிறதுனால அரசுக்கு வருவாய் வந்து குறையுது. அப்போ நிலங்களை பிரித்து நம்ம என்ன பண்ணலாம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரித்து வழங்கலாம் அப்படின்ற கருத்தை யார் சொன்னாங்க அப்படின்னா, செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக இருந்த திருமண்கீரையே சொல்வார். அடுத்தது பாருங்கள், அவரது அறிக்கையில் மேலும் பல பரிந்துரைகள் இருந்தன. இந்த அறிக்கையை பரிசீலிச்சு அரசு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அறிக்கையை பார்த்துட்டு 1892 நான் சொன்னாலே 1890 மேலே மாற்றங்கள் ஏற்படும் சொல்லிட்டு 1892 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 1200,000 ஏக்கர் நிலத்தை பிரித்து வழங்கிட்டாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 1892 இந்த 92 அப்படின்னு வச்சுக்கோங்க, 92 1200,000 ஏக்கர் நிலத்தை பிரித்து பஞ்சமி நிலங்களாக வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வழங்குறாங்க. அந்த நிலங்களுக்கு பேர் என்ன, பஞ்சமி நிலம். இதே மாதிரி தாழ்த்தப்பட்டவருடைய குழந்தைகளும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பஞ்சமர் பள்ளிகள் அமைக்கப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, பஞ்சமி நிலம் யாருக்குன்னா தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிரித்து வழங்கப்பட்ட நிலம், எத்தனை ஏக்கர், 1200,000, எந்த வருடம், 1892. இதுவே அவங்களுடைய குழந்தைகள் பள்ளிகளில் படிக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட பள்ளிகளுக்கு பேர் பஞ்சமர் பள்ளிகள் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அடுத்தது பாருங்கள், பஞ்சமர் என்பதற்கு வைதிக மதத்தின்படி 4 வர்ணங்களுள் வெளியே நிறுத்தப்பட்ட மக்கள். அதாவது நம்ம வைதிகத்தில் பார்த்தோம்னா 4 வர்ணாசிரம முறையில் 4 வர்ணமாக பிரித்து இருந்திருப்பாங்க. அந்தணர்கள், பார்ப்பனர்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு, அந்த மாதிரி இந்த 4 வர்ணங்களுக்கும் வெளியே நிறுத்தப்பட்டவர்கள் தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்கிறோம். எனவே பஞ்சமர் பள்ளிகள் என்று அழைக்கப்படும் ஆதி திராவிடர் பள்ளிகள் என அழைக்க வேண்டும் என்று அயோத்தியதாச பண்டிதரும் மா சிங்காரவேலரும் கூறினர். இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்னு, பஞ்சமர் பள்ளிகள் அப்படின்னு இருந்த பள்ளிகளை அவங்க வந்து நீட்னஸாக ஆதி திராவிடர் பள்ளிகள் என்று மாற்ற வேண்டும், பஞ்சமர் பள்ளிகள்னு சொல்லக்கூடாது, ஆதி திராவிடர் பள்ளிகளும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி யார் வந்து கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, அயோத்தியதாச பண்டிதர் ப்ளஸ் மா சிங்காரவேலர் இவங்க ரெண்டு பேர் வந்து கூறினாங்க. இதுவும் ஒரு கொஷின்னு. ஸோ இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது, ஒரு டைம் படிச்சுக்கோங்க, நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இவ்வாறு காலனி ஆட்சியில் நிலங்களில் இருந்து விரட்டப்பட்டு கல்வியும் மறுக்கப்பட்ட நிலையில் தாழ்த்தப்பட்ட வகுப்பாரின் குழந்தைகள் பள்ளிகளில் சேர்வதை உயர் வகுப்பார் எதிர்த்து தடுத்தனர். ஸோ இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குழந்தைகள் வந்து பள்ளிக்கு போகிறத உயர் வகுப்பை சேர்ந்தவங்க மறுக்கிறாங்க, தடுக்கிறாங்க. பள்ளிகளில் தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் அனுமதிக்கப்படுவதை தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட குழந்தைகளும் பள்ளிக்கு வருவாங்க, தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் பள்ளிக்கு வரும்போது அவங்கள அனுமதிக்கப்படுறதை தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் 1854 நீதிமன்றம் வந்து ஆணையிடுது. ஆனால் நீதிமன்ற ஆணைகளும் உயர் வகுப்பார் பணியவில்லை. அதாவது நீதிமன்றம் வந்து ஆணை போட்டுமே கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து கூட உயர் வகுப்பினர் வந்து அதுக்கு ஒத்துப்போகலை. 1865 மறுபடியும் 11 கழிச்சு 1865 இங்கிலாந்தில் உள்ள இந்தியாவிற்கான அமைச்சரே ஆணையிடுறாரு. இங்கிலாந்தில் இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு அமைச்சர் இருப்பாருங்க இல்லைங்க, அவங்களே வந்து ஒரு ஆணையிடுறாங்க. அந்த நிலைமையிலையும் இது மாற்றம் அடையல. ஃபஸ்ட்டு 1854 நீதிமன்றம் ஆணையிடுது, அப்போவும் மாறலை. 1865 இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இந்திய அமைச்சர் அவர் ஒரு ஆர்டர் போடுறாரு, அதுவும் வந்து மாற்றம் இல்லை. இந்த மாதிரி 19 நூற்றாண்டின் பிற்பகுதியில் காலனி ஆட்சியின் கீழ் சமூகம், பொருளாதாரம், அதிகாரம், வேலை வாய்ப்புகள் ஆகிய துறைகளில் ஒரு பக்கம் பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்திய நிலையில் சமூகத்தில் பெரும்பான்மையாக இருந்த பிராமணர் அல்லாதவர்கள் சிறுபான்மை மதத்தினர் மிகுதியாக புறக்கணிக்கப்பட்டனர். அதாவது ஒரு பக்கம் பார்த்தோம்னா இந்த பிராமணர்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமான துறைகளில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, மற்றொரு புறம் பார்த்தோம்னா சிறுபான்மை மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக புறக்கணிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்றது ஷார்ட்டாக புரிஞ்சுக்கலாம். இக்காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட பள்ளிகள் மூலமாக நவீன கல்வி கற்ற பிராமணர் அல்லாத வகுப்பினர் சிறுபான்மை மதத்தினர் மத்தியில் இது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அப்பயுமே பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு ஆர்டர் போடுவாங்க இல்லையா, 1854 படிக்க வரலாம் தாழ்த்தப்பட்ட மக்கள், அதை வந்து தடுக்கக்கூடாதுன்னு. அது மூலமாக கொஞ்சம் மக்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்களாக படிச்சிருந்திருப்பாங்க. அந்த படித்தவங்களுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட பள்ளிகள் மூலம் நவீன கல்வி கற்ற பிராமணர் அல்லாத வகுப்பினர், அதாவது பிராமணர்கள் மட்டும் கல்வி கற்றுட்டு இருந்தாங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நவீன கல்வியை கற்ற பிராமணர் அல்லாதவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிறுபான்மை மதத்தினர் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. தங்களுக்கும் அரசு பணியில் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று கோர ஆரம்பித்தனர். ஸோ இவங்க படிப்பு மட்டும் போதுமா அப்படின்ட்டு இல்லாமல் தாங்களும் அரசு பணிகளில் இருக்கணும், அதனால் தங்களுக்கும் அரசு பணிகளில் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று கோரினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள்,
குறிப்பாக கல்வி கற்ற அயோத்தியதாச பண்டிதர், மா சிங்காரவேலர், ரட்டைமலை சீனிவாசன், பிட்டி தியாகராயர், பனகலரசர் போன்றோர் முன்னணியில் இருந்தனர். இவங்க எல்லாருமே வந்து ஸ்பெசிஃபைடாக அவங்களுக்கு வந்து பணிகள் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு போராட ஆரம்பித்தாங்க. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு யார் யாருன்னு பாருங்க, அயோத்தியதாச பண்டிதர், மா சிங்காரவேலர், ரெட்டைமலை சீனிவாசன், பிட்டி தியாகராயர் பிளஸ் பனகலரசர், இவங்கெல்லாம் வந்து முன்னணியில் நின்று போராடினவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு எழுந்த கோரிக்கைகளை தொடர்ந்து 1892 சென்னை மாவட்ட அனைத்து துறைகளில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணை வெளியிடப்பட்டது. ஸோ வந்து நம்ம பார்த்துருப்போம், நீதி கட்சி ஆட்சி பீரியடில் 1921 வந்து நமக்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் 21-22 வந்திருக்கும். அந்த மாதிரி 1892 ஒரு சென்னை மாவட்டமாக இருக்கும் போது சென்னை மாவட்டத்துடைய அனைத்து துறைகளில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணையும் வெளியிடப்பட்டது. அந்த ஆணையை என்னன்னு சொல்வோம் அப்படின்னா 128-2 அந்த பகுதியாக வந்து ஆணை பிறப்பிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, சென்னை மாவட்டத்தில் எல்லா துறைகளிலும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு க்வெஸ்சனாக கேட்கலாம், இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ அடுத்தது பாருங்கள், இதனை சென்னை மாகாணம் முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும் என்று அமைக்கப்பட்டது. சென்னை மாகாணம் முழுவதுமே இதை வந்து ஃபைனலாக விரிவுபடுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 128-2 அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் முன்னெடுத்த கல்வி முயற்சிகளைப் போலவே, இப்போ தமிழ்நாட்டில் வந்து எப்படி பிட்டி தியாகராயர், பனகலரசர், மா சிங்காரவேலர், அயோத்தியதாசர் இவங்கெல்லாம் வந்து போராடினாங்களோ அந்த மாதிரி ஒடுக்கப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் முன்னெடுத்த கல்வி முயற்சியைப் போல மகாராஷ்டிராவிலும் கல்வி விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த மகாத்மா ஜோதிராவ் பூலே, அன்னை சாவித்ரி பாய் பூலே போன்றோர் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிராவில் இந்த முயற்சிகளை மேற்கொண்டது யாருன்னா மகாத்மா ஜோதிராவ் பூலே மற்றும் சாவித்ரி பாய் பூலே. இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெண்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பள்ளியே திறந்திருப்பாங்க. அதே போல் அனைவரும் வந்து தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு குளம் வந்து இவருடைய வீட்டு பக்கத்திலே இவர் வந்து அமைச்சிருந்திருப்பார் அனைத்து ஜாதியினருக்கும். அடுத்தது பாருங்கள், நீதி கட்சி 1913 அலெக்சாண்டர் கார்ட்டியூ தலைமையில் ராயல் ஆணையம் வந்தது. ஸோ அந்த ராயல் ஆணையம் எந்த ஆண்டு வந்தது அப்படின்னு கேட்டால் 1913 ராயல் ஆணையம். இதுக்கு தலைமை வகித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா அலெக்சாண்டர் கார்ட்டியூ. அலெக்சாண்டர் கார்ட்டியூ தலைமையிலான ராயல் ஆணையம் 1913 வந்தது. அதனிடம் ஏராளமான விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டன. அதுக்கிட்ட வந்து ஏராளமான விண்ணப்பங்கள் வந்து வருது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை மாகாணம் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கூன் திராவிட சங்கம் உட்பட பல அமைப்புகள் விண்ணப்பங்கள் தராங்க. அவற்றில் பிற்படுத்தப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர், சிறுபான்மை மதத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் வேலைவாய்ப்பில் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டன. ஸோ இதை தான் மெயினாக கேட்பாங்க. பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், சிறுபான்மை மதத்தினர் அவங்களுக்கெல்லாம் உரிய பிரதிநிதித்துவம் வேலைவாய்ப்பில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி யார்கிட்ட லெட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அலெக்சாண்டர் கார்ட்டி கூட. வருஷம் பார்த்திங்கன்னா 1913. அடுத்தது பாருங்கள், டாக்டர் சி நடேசன், சர் பிட்டி தியாகராயர், டாக்டர் டிஎம் நாயர் ஆகியோர் அறிக்கை ஒன்றை தயாரித்து வெளியிடும் முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு அறிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் முயற்சியில் மேற்கொள்கிறாங்கன்னா, டாக்டர் சி நடேசன், சர் பிட்டி தியாகராயர், டாக்டர் டிஎம் நாயர் இவங்க எல்லாமே அறிக்கை ஒன்றை தயாரித்து வெளியிடும் முயற்சியில் ஈடுபட்டனர். சர் பிட்டி தியாகராயர் எழுதி வெளியிட்ட அறிக்கை, யார் வந்து அந்த அறிக்கையை வெளியிட்டாங்க அப்படின்னா சர் பிட்டி தியாகராயர். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிராமணர் அல்லாதோர் அறிக்கை. ஸோ பிராமணர் அல்லாதோர் அறிக்கையை யார் வந்து எழுதி வெளியிட்டாங்க அப்படின்னா சர் பிட்டி தியாகராயர் என்று அழைக்கப்படுகிறது. 1916 பிராமணர் அல்லாதோர் நலனை காக்க சர் பிட்டி தியாகராயர், டாக்டர் டிஎம் நாயர் ஆகியோர் தென்னிந்திய சுதந்திர கழகம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் என்ற இயக்கத்தை தொடங்கினர். இது வந்து கொஸ்டினாக கேட்டது, 2019 கேட்டிருந்தாங்க, 22 கேட்டிருந்தாங்க. பிராமணர் அல்லாதோர் அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது. 1916 பிராமணர் அல்லாதோர் நலனை காக்க சர் பிட்டி தியாகராயர், டாக்டர் டிஎம் நாயர் ஆகியோர் தென்னிந்திய சுதந்திர கழகம் அமைப்பு பேர் பாருங்கள், தென்னிந்திய சுதந்திர கழகம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இதை தான் கேட்டிருந்தாங்க, SILF அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயக்கத்தை தொடங்கினர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இயக்கம், தென்னிந்திய சுதந்திர சங்கம். இவ்வியக்கத்தின் சார்பில் ஜஸ்டிஸ் என்னும் இதழ் வெளியிடப்பட்டது. ஸோ இந்த இயக்கம் சார்பாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் வந்து வெளியிட ஆரம்பிச்சிருப்பாங்க. எனவே போக போக இந்த இயக்கத்தை வந்து என்னவாக மாற்றிருப்பாங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற பேரில் நீதி கட்சி அப்படின்னு மாறிடும். இந்த இயக்கம் பிராமணர் அல்லாத மக்களின் மத்தியில் கல்வி வேலைவாய்ப்பு பெறுவதற்கு வகுப்பு வாரி உரிமை குறித்து தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. பிராமணர் இல்லாத மாணவர்களுக்கு பிராமணராக இல்லாத மக்கள் மத்தியில் கல்வி எவ்வளோ முக்கியம், வேலைவாய்ப்பு எவ்வளோ முக்கியம், அதை பெறுவதற்கு வகுப்பு வாரி உரிமை பற்றிய விழிப்புணர்வுகளை வந்து ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், உயர்கல்வியில் ஆங்கிலம் சமஸ்கிருதம் மட்டும் அனுமதிக்கப்படுவதை கண்டித்தது. ஸோ நீதி கட்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, உயர்கல்வியில் ஆங்கிலம் சமஸ்கிருதம் மட்டும் அனுமதிக்கப்படுறதை கண்டித்தது. தமிழ் உள்ளிட்ட பழமையான மொழிகளையும் அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அந்த சார்பில் பார்த்திங்கன்னா 1915 அரசுக்கு ஒரு மனுவே கொடுக்குறாங்க. 1917 வந்த தூதுக்குழுவை சென்னை மாகாணத்தை சேர்ந்த 54 அமைப்புகள் சந்தித்து பிராமணர் அல்லாதோர் மற்றும் சிறுபான்மை மதத்தினருக்கு, பிராமணர் அல்லாதோர் சிறுபான்மை மதத்தினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று கோரினர். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1917 இந்தியா வந்த தூதுக்குழுவை போய் சந்திக்கிறாங்க. எப்போ அப்படின்னா
1917 என்ன சொல்கிறாங்க, எத்தனை அமைப்புகள்னா 54 அமைப்புகள். எந்த மாகாணம்? சென்னை மாகாணம். 54 அமைப்புகள் சந்தித்து பிராமணர் அல்லாதோர் மற்றும் சிறுபான்மை மதத்தினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று கோருறாங்க. அது மட்டும் இல்லாமல் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் கோரி அங்கங்கே மாநாடும் நடத்துகிறாங்க. அடுத்தது பாருங்கள், முதல் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அரசாணை. ஸோ ஆர்டிக்கலில் பார்த்திங்கன்னா, சென்னை மாகாண சட்டமன்றத்தில் நீதி கட்சி ஆட்சியில் அமர்ந்ததை தொடர்ந்து இந்த கோரிக்கைகள் சட்டமன்றத்திலையும் பாருங்கள். சென்னை மாகாணத்தில் 1920 மாண்டேகு செம்ஸ் போர்டு சீர்திருத்த சட்டத்தின்படி 1919 வந்து பிரதிநிதித்துவம் கொடுத்து எலெக்ஷன் நடக்கும். 1920 அப்போ சென்னை மாகாண சட்டமன்றத்தில் நீதி கட்சி தான் ஆட்சியில் இருப்பாங்க, நீதி கட்சி தான் வெற்றி பெற்று ஆட்சியில் இருப்பாங்க. அப்போது இந்த கோரிக்கைகளை பற்றி, அதாவது பிரதிநிதித்துவம், வகுப்பாரி பிரதிநிதித்துவ கோரிக்கைகள் வந்து சட்டமன்றத்திலும் எதிரொலிக்க ஆரம்பிக்குது. தொடர்ந்து நீதி கட்சி உறுப்பினர்கள் எழுப்பிய கோரிக்கைகள் மட்டும் இல்லாமல் இவற்றுக்கு மக்களும் ஆதரவு தர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்டையும் இந்த பிரதிநிதித்துவத்தோடைய முக்கியத்துவம் புரிஞ்சு இவங்களும் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அழுத்தத்தின் காரணமாக அரசு அனுமதி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு பணியிடங்களில் வகுப்புவாரி இடஒதுக்கீடு அளிக்கப்படுகிறது. அரசு பணியிடங்களில் வகுப்புவாரி இடஒதுக்கீடு ஃபஸ்ட்டு 1921 தீர்மானம் நிறைவேற்றி வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அரசாணை என்றே அழைக்கப்படுகிறது. இந்திய வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி இதுதான் அப்படின்னு சொல்லலாம். காலம் காலமாக ஒடுக்கப்பட்டு வந்த பிரிவினர்கள் தாங்களும் சமூக பொருளாதார இழிவுகளிலிருந்து விடுதலை பெற்று சுய மரியாதையுடனும் சமத்துவத்துடனும் எதிர்காலத்தில் வாழ முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எல்லா அரசு பள்ளிகளிலும் பிராமணர் அல்லாதவர்களை அவர்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி இருந்தாலே போதும் என்று கருதி வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். ஸோ எந்த கவர்மெண்ட் ஒர்க்காக இருந்தாலும் பிராமணர் அல்லாத மக்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மினிமம் கல்வி தகுதி இருந்தாவே போதும், மேக்ஸிமம் கல்வி தகுதி எதிர்பார்க்காம மினிமம் கல்வி தகுதி இருந்தாலே அவங்களுக்கு போதும்னு சொல்லி வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா அவங்க நிறைய வேலை இல்லாமல் இருக்காங்க இல்லையா. அதனால் கிறிஸ்தவர்கள், முகமதியர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என அனைவரும் அரசு பணிகளில் அமர்த்தப்பட வேண்டும். யார் யாருன்னு பாருங்கள், கிறிஸ்தவர், முகமதியர், தாழ்த்தப்பட்டவர் இவங்க அவங்கன்னு பார்க்காம எல்லாருமே அரசு பணியில் அமர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வருஷம் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ ஆணை வந்து 1921. இதற்காக ஒரு நிலையான ஆணை வெளியிட வேண்டும். 100 ரூபாய்க்கு மேலே பாருங்கள் என்னென்னு சொல்கிறாங்க, 100 ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கும் உத்தியோகமாக இருந்தால் 75% மக்களை அது அடையும் வரை 7 ஆண்டு காலம் வரை அமலில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வகுப்புவாரி அரசாணை வந்து 100 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குற அந்த வேலையாக இருந்தால் 75%, அதாவது 75 100 பேர் இருக்காங்கன்னா 75 பேருக்கு வேலை கிடச்சிடணும். அந்த அளவுக்கு ஆகிற வரைக்கும் 7 ஆண்டு வருஷம் அதை அமலில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆணை அமலில் இருக்க வேண்டும் என்னும் தீர்மானத்தை சட்டசபையின் உறுப்பினரான முனுசாமி கொண்டு வந்தார். ஸோ இந்த ஆணையை கொண்டு வந்தவர் யாருன்னா முனுசாமி. இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசியவர் யாருன்னா சார் ஆர்கே சண்முகம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவர் முனுசாமி, சாரி கொண்டு வந்தவர் சட்டசபையின் உறுப்பினரான முனுசாமி கொண்டு வராங்க. அதை முன்மொழிந்து பேசுகிறவங்க யாருன்னா சார் ஆர்கே சண்முகம். அவர் என்ன சொல்கிறார் ஆர்கே சண்முகம் அப்படின்றவங்க பாருங்களேன், இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினால் நம் எதிர்கால சந்ததி நம்மை எல்லாம் நமது நாட்டிற்கு உரிமை வாங்கி தந்தவர் என்று கொண்டாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை மட்டும் நாம் வந்து ஒரு மனதாக இந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றிட்டோம்னா நம்ம எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததி வந்து நம்மளை என்ன சொல்வாங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்கு உரிமை வாங்கி தந்தவர் என்று கொண்டாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சார் ஆர்கே சண்முகம் முன்மொழிந்து பேசியவர். அடுத்தது வழிமொழிந்து பேசியவர் ஒருத்தவங்க இருப்பாங்க பாருங்கள். அந்த தீர்மானத்தினை வழிமொழிந்தவர் டாக்டர் சி நடேசனார் அப்படின்றவங்க. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படாவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. எங்களுடைய மக்களுக்கு வேலையில் சரியான பிரதிநிதித்துவம் தரலைன்னா நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை கொடுத்து யார் சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. லைன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. காங்கிரஸ் கட்சியில் தீவிரமாக இயங்கி வந்த தந்தை பெரியார் ஜஸ்டிஸ் கட்சியின் கருத்துக்களை ஆதரித்தார். அப்போ வந்து காங்கிரஸ் கட்சியில் தான் பெரியார் இருந்திருப்பார். ஸோ பெரியார் வந்து இந்த ஜஸ்டிஸ் கட்சியோடைய கருத்துக்களை ஆதரவு தெரிவிச்சிருப்பார். காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் வகுப்பாரி பிரதிநிதித்துவ கோரிக்கையும் எழுப்புவார். அதனால் என்ன ஆகும்னா 1925 காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் தான் அரசு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் கோரும் தீர்மானத்தை வந்து பெரியார் கொண்டு வந்திருப்பார். ஆனால் இதற்கு காங்கிரஸ் தலைமை அனுமதி கொடுக்கறத மறுத்து அவர் என்ன பண்ணுவார்னா காங்கிரஸ்லேருந்து வெளியேறியிருப்பார். கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது அரசு கல்வி வேலைவாய்ப்பில் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் 1925 கொடுத்துருப்பாரு. அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எதிர்த்ததும் அவர் காங்கிரஸை விட்டு வெளியே வந்துருவார். 1928 ரா முத்தையா அவர்களின் தலைமையில் நீதி கட்சி செயல்பட்ட போது அரசின் எல்லா துறைகளிலும் பணி நியமனங்கள் முறைப்படுத்தப்பட்டு அரசாணை மூலம் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக்கப்பட்டது. ஸோ யாருடைய காலத்தில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா பாருங்க, ரா முத்தையா அவங்க தலைமையில் நீதி கட்சியில் ஆட்சி செயல்பட்ட போது வருஷம் வந்து 1928.
ஸோ இது வந்து முக்கியமாக எப்படி கேட்பாங்க அப்படின்னா, வருஷம் கேட்பாங்க, யாருடைய தலைமையில் நீதி கட்சி ஆட்சியில் இருந்ததுன்னு கேட்பாங்க, அது ஆணை என்ன அப்படின்னு கேட்பாங்க. வருஷம் பார்த்தோம்னா 1928 ரா முத்தையா அவர்களின் தலைமையில், 1928 ரா முத்தையா அவர்களின் தலைமையில் நீதி கட்சி இருக்கும்போது பணி நியமனங்கள், அதாவது அரசின் எல்லா துறைகளிலுமே வேலை வந்து செயல்முறைப்படுத்தப்பட்டு அரசாயன மூலம் வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தை நிரந்தரமாக மாற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், முதல் சட்டத்திருத்தம், பாலிட்டியில் சட்டத்திருத்தம் செஞ்சுருப்பாங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்து இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு, அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, குறிப்பிடப்பட்டிருந்த சட்டப்பிரிவுகளை காட்டி தமிழகத்தில் வகுப்புவாரி ஆணை பின்பற்றப்படுவதால் மருத்துவக் கல்லூரிகளில் தனக்கு இடம் கிடைக்கப்படுது. தமிழ்நாட்டில் மட்டும் வகுப்பு அறியானை வந்து பின்பற்றப்படுது, அதனால் எனக்கு மருத்துவ சீட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு செண்பகம் துரைராஜன் அப்படின்றவங்க 1951 ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுவாங்க. செண்பகம் துரைராஜன் என்பவர் 1951 ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடுறாங்க. அது என்ன அப்படின்றது பாருங்களேன், அதனால் இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்கிய உயர்நீதிமன்றம் என்ன பண்ணும் அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய வகுப்புவாரி ஆணையம் அரசமைப்பு சட்டத்துக்கு முரணானது அப்படின்னு சொல்லிடுவாங்க. தமிழகத்தில் வகுப்புவாரி ஆணை வந்து பின்பற்றப்படுது இல்லையா நீதி கட்சி ஆட்சி காலத்திலிருந்து, அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்ததும் உச்சநீதிமன்றமும் அந்த தீர்ப்பை உறுதி செஞ்சுடுவாங்க. எனவே தமிழகத்தில் பின்பற்றப்பட்ட வகுப்புவாரி அரசாணை, அதாவது இடஒதுக்கீடு வந்து ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா 1951 வகுப்புவாரி முறை ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தமிழகத்தில் நிறைய இடங்களில் போராட்டம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தந்தை பெரியார் உடனடியாக அரசமைப்பு சட்டத்திருத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதன் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தந்தை பெரியார், தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜர், 1951 பீரியட்லலாம் வந்து யார் வந்து தமிழக காங்கிரஸுடைய தலைவராக இருந்திருப்பார் அப்படின்னா, காமராஜர் அப்புறம் ஜவஹர்லால் நேரு, இவங்க மூணு பேருடைய முயற்சினால இந்திய அரசியலமைப்பு சட்டச்சிற்பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆகியோர் முயற்சிகளால் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் நீடிக்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து திருத்தப்படுது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முதல் சட்டத்திருத்தம் இதன் மூலமாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு தரது தான் ஃபஸ்ட்டு சட்டத்திருத்தமே. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முதல் திருத்தமே எதுன்னு பார்த்தோம்னா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு மீண்டும் ஏற்படுத்தப்பட்டது தான். அடுத்தது பாருங்கள், அரசமைப்பு சட்டம் பிரிவு 15 மற்றும் 16 ஆகிய பிரிவுகள் சமூக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் பின்தங்கியவர்களுக்கு சில சிறப்பு சட்டங்கள் மற்றும் சலுகைகள் வழங்கலாம் என அரசுக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது. இதை இப்படி கேட்பாங்க, சமூக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் பின்தங்கியவர்களுக்கு சில சிறப்பு சட்டங்கள் மற்றும் சலுகைகள் வழங்கலாம் என அரசுக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவுகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிவு 15 மற்றும் 16 அப்படிங்கிறது. அதன் அடிப்படையில் பிரதமர் நேரு முதலாவது சட்டத்திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வராரு. நேரு தான் வந்து முதலாவது சட்டத்திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜவஹர்லால் நேரு. அப்போ அவர் தான் வந்து பிரதமராக இருந்திருப்பாங்க. நேரு முதலாவது சட்டத்திருத்தத்தினை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தார். இந்த திருத்தத்தின் படி புதுசாக சட்டப்பிரிவுகள் 15(4) மற்றும் 16(4) என்னும் உட்பிரிவுகள் வந்து இணைக்கப்படுது. 15(4), 16(4) முதலாவது சட்டத்திருத்தத்தின் படி இணைக்கப்படுகிறது. அந்த சட்டத்திருத்தத்தில் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்திற்கு பிறகு தமிழ்நாடு 1951 முதல் பிற்படுத்தப்பட்டவருக்கு எவ்வளவு சதவீத இடஒதுக்கீடு இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, பிற்படுத்தப்பட்டவங்களா இருந்த 25%, தாழ்த்தப்பட்டவங்களுக்கு 16% என இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதை கேட்பாங்க, 1951 பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எத்தனை சதவீதம் இருந்தது, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 25%, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 16%. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, இடஒதுக்கீட்டு விரிவாக்கம். ஸோ இடஒதுக்கீடு வந்து இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம அந்த பேசிஸில் பின்பற்றல இல்லையே அதிகப்படுத்தியிருக்காங்க. அது எப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். மு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்து ஆராய்ந்திட சட்டநாதன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்டிருக்கிற கொஸ்டின். மு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது பிற்படுத்தப்பட்டோரின் நலனை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட ஆணையம் எது அப்படின்னா, சட்டநாதன் ஆணையம். ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன ஆணையம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சட்டநாதன் ஆணையம். இது எந்த வருஷம் அப்படின்னா 1971. ஸோ இந்த ஆணையின் படி இந்த பரிந்துரைகள், அவர் கொடுத்த பரிந்துரைகளின் அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 1971 வருஷம் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு வந்து அதிகப்படுத்துவாங்க. எவ்வளோ அதிகப்படுத்துவாங்க அப்படின்னா 31% மாற்றுவாங்க. பிற்படுத்தப்பட்டவருக்கு 25-31 மாற்றிடுவாங்க. தாழ்த்தப்பட்டவருக்கு வந்து 16-18% மாற்றிடுவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 31%, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 18%. வருஷத்தை கொடுத்து கூட கேட்கலாம், 1971 எவ்வளோ சதவீதம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 31%, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 18% மாற்றி அமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1979 தமிழ்நாடு மாநில அரசின் சமூக நலத்துறை வந்து ஒரு அரசாணை ஜிஓ பாஸ் பண்ணுவாங்க. அதில் என்ன கொடுத்துருப்பாங்க, 1971 ஜிஓவில் பார்த்தீங்கன்னா,
பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் குடும்ப ஆண்டு வருமானம் வந்து 9,000 ரூபாய் இருக்கணும், ஒரு வருஷத்துக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் 9,000 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசாணையை வந்து திரும்பவும் பெற்றிருப்பாங்க. இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பெற்று புதிய அரசாணை பிறப்பிப்பாங்க. அந்த புதிய அரசாணையில் வந்து ஒர்க் பேஸை மாற்றுவாங்க, இடஒதுக்கீட்டு வரம்பு 31%-50% உயர்த்திடுவாங்க, 31%-50%. எனவே அன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 50% இருந்தது. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பழங்குடியர்கள் ரெண்டு பேருக்கும் சேர்த்து 18% அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 68% இடஒதுக்கீடு வந்து கொண்டு வந்துடுவாங்க. 31% ஸ்ட்ரைட்டாக எங்கே கொண்டு போயிட்டாங்க, 50% கொண்டு போயிட்டாங்க. ப்ளஸ் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்களுக்குன்னு ஒரு 18%, டோட்டலாக வந்து 68% இடஒதுக்கீடு வந்து கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 68% இப்போ வந்து 69% ரிசர்வேஷனாக எப்படி மாறுது அப்படிங்கிறதையும் அடுத்தது கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள். 1989 பழங்குடியினருக்கு தனி இடஒதுக்கீடு கோரி தொடரப்பட்ட வழக்கில் வழங்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இப்போ வந்து பழங்குடியினருக்கும் தனியாக வந்து உள் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1989 ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அப்போ இடஒதுக்கீடு கோருவாங்க. அதில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்கும் அப்படின்னா, பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு தனியாக 30% கொடுங்க, அதில் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 20% கொடுங்க, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 18%, பழங்குடியினருக்கு 1% மாற்றி இடஒதுக்கீடு வரம்பு மாற்றி அமைக்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ பின்பற்ற கொடுத்தது இதுதான், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 30%, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 20%, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 18%, பழங்குடியினருக்கு 1% அப்படின்னு சொல்லிட்டு வரம்புகள் மாற்றி அமைக்கப்பட்டு இடஒதுக்கீட்டு முறை வந்து 65% அப்படின்னு சொல்லிட்டு நடைமுறைக்கு வருது. இப்போவும் இடஒதுக்கீடு 69% இது தான் பின்பற்றிட்டு இருக்காங்க. மத்திய அரசின் இடஒதுக்கீடு மண்டல ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசில் இடஒதுக்கீட்டுக்கு எந்த ஆணையம் வந்து பரிந்துரை செய்தது அப்படின்னா மண்டல ஆணையம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், விபி சிங் ஆட்சியின் போது மண்டல ஆணையத்தின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார். விபி சிங் வந்து பிரதமராக இருக்கும்போது, மண்டல ஆணையத்துடைய பரிந்துரைகளை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. இந்த அடிப்படையில் பாருங்களேன், மத்திய அரசின் வேலை வாய்ப்புகளில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எத்தனை 27% இடஒதுக்கீடு வழங்கி மத்திய அரசு ஆணை பிறப்பித்தது. ஸோ எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, மத்திய அரசின் வேலை வாய்ப்புகளில் 27% இடஒதுக்கீடு வழங்கும் அந்த ஆணையம் எந்த ஆணையம் பரிந்துரை அப்படின்னு கேட்பாங்க, மண்டல ஆணையம் பரிந்துரை. அடுத்தது பாருங்கள், இதை எதிர்த்து என்ன பண்ணுப்பாங்கன்னா, இந்திரா சஹானி அப்படிங்கிறவங்க வந்து இடஒதுக்கீட்டு முறை சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத இல்லாமல் அரசமைப்பு வந்து சட்ட விதிகளை மீறுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போடுவாங்க. இடஒதுக்கீட்டு முறையை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பாங்க இந்திரா சஹானி. அந்த வழக்கு விசாரித்த நீதிமன்றம் என்ன பண்ணோம் அப்படின்னா, விபி சிங் தலைமையில் கொடுத்துருக்கிற அரசு பிற்படுத்தவங்களுக்கு கொடுத்த 27% வந்து அவங்க ப்ராப்பராக தான் கொடுத்துருக்காங்க, அது செல்லும் அப்படின்னு சொல்லி தீர்ப்படிக்கிறாங்க. இடஒதுக்கீட்டின் அளவு 50% மிகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான கொஷினாக இருந்தது. 50% மிகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து சொல்லுவாங்க, எத்தனை 50% மிகாமல் பார்த்துக்கொள்ளும். தீர்ப்பில் சொல்லி அரசியல் சட்டத்தில் உச்ச வரம்பு குறித்து குறிப்பிடப்படாத நிலையில் உச்சநீதிமன்றம் தான் 50% உச்ச வரம்பு நிர்ணயம் செய்தது. 50% உச்சநீதிமன்றம் வந்து யார் நிர்ணயம் செய்ததுன்னு கேட்பாங்க, உச்சநீதிமன்றம் தான் நிர்ணயம் செய்தது. எனினும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பின் ஒரு பகுதியில் உச்ச வரம்பிற்கு கூட சில சமயம் விலக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, உச்சநீதிமன்றத்தின் மண்டல ஆணைய உத்தரவு பற்றிய தீர்ப்பில் 50% என்பது விதியாக இருந்த போதிலும் கூட பலதரப்பட்ட மக்கள் பல்வேறு வகையில் பரத்துப்பட்ட இந்நாட்டில் வேரூன்றி உள்ள சில அசாதாரண நிலைமைகளை கணக்கில் கொண்டு, அது வந்து இந்த மலைப்பகுதிகளெலாம் வந்து மக்கள் படிக்கவே மாட்டாங்க, அந்த சைட்லலாம் நம்ம இதை போயிட்டு பின்பற்றக்கூடாது, அவங்களுக்கு வந்து வேலைகள் ஈஸியாக கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் வந்து வாதம். நாட்டின் தொலைதூரத்தில் உள்ள பகுதிகளிலோ அல்லது தள்ளி இருக்கும் பரப்புகளிலோ, நாட்டை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய பரப்புகள், நாட்டில் வந்து உள்ள ஒன்றி போக முடியாத இடங்களில் இருக்கிறவங்களுக்கு, தேசிய நீரோட்டத்தில் தம்மை இணைத்து கொள்ள வாய்ப்பற்ற மக்களுக்கு உரிய தன்மையின் காரணமாக அவங்களுக்கு வந்து வேறு வகையில் விதியிலிருந்து விலக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 50% இடஒதுக்கீட்டிற்கும் விலக்கு உண்டு என தீர்ப்பளித்த நீதிபதியே ஏற்றுக்கொண்டன. அதாவது 50% தான் உச்ச வரம்பு அப்படின்னு சொல்லிட்டு அது கூட நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்புடைய ஒரு பகுதி உறுதி செய்துள்ளது எனினும், தமிழகத்தில் பார்த்தோம்னா நடைமுறையிலிருந்து 69%, அதான் உச்சநீதிமன்றமே சொல்லிருச்சு வேலைக்கு வந்து 50% தவிர மிகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 69% இருக்கு இல்லையா, அப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு கேஸ் பண்ணுறாங்க. அதை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நுகர்வோர் அமைப்புடைய அறக்கட்டளை உறுப்பினராக இருந்த கே.என். விஜயன் வந்து போயிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடருவாங்க. மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் 50% மேலே இடஒதுக்கீடு அளிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடையை கொடுக்குறாங்க. அப்போ 50% மேலே மருத்துவத்திலேயோ இல்லது பொறியியல் கல்லூரிகளில் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது, அந்த 69% பின்பற்றக்கூடாதுன்ட்டு. ஆனாலும் பாருங்களேன், 1951 எழுந்ததை பாரு, மறுபடியும் சட்ட நெருக்கடிகள் எழுந்ததுனால அரசியல் சட்டத்தில் உள்ள மாநில அரசுகளுக்குன்னு அதிகார வரம்பு ஒன்று இருக்கும், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அப்போதைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அம்மா அவர்கள்
தலைமையிலான தமிழ்நாடு அரசு அரசியல் சட்டப்பிரிவு 31C வந்து திருத்துவாங்க. இதை கேட்பாங்க, எந்த சட்டப்பிரிவை திருத்தியிருப்பாங்க அப்படின்னா, சட்டப்பிரிவு 31C பயன்படுத்தி தனி சட்ட மசோதா ஒன்றே கொண்டு வருவாங்க. 30/12/1993 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டில் எப்போவுமே வந்து 69% இடஒதுக்கீடு தான் பின்பற்றணும் அப்படிங்கிற அந்த இதை கொண்டு வந்திருப்பாங்க. தனி சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் எப்போன்னா 19/7/1994 குடியரசுத் தலைவர் எப்போ ஒப்புதல் கொடுத்தாங்கன்னு கேட்கலாம். 19/7/1994 ஒப்புதல் கொடுத்து 69% வந்து உரிய சட்ட பாதுகாப்பை பெற்றுவிட்டது. யார் பெற்று தந்தாங்கன்னா ஜெயலலிதா அம்மா பீரியடில் பெற்று தந்தாங்க. தமிழக அரசின் இந்த சட்டத்தை எதிர்த்தும் வழக்கு தொடரும் சூழலை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, இது இதை வந்து இதை எதிர்த்து வழக்கே தவிர்க்க போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் போய் இதை சேர்த்துட்டாங்க. 9வது அட்டவணையில் சேர்த்து அது மேலே வந்து நம்ம வந்து கேஸே போட முடியுது. தமிழக அரசு பெரும் முயற்சி எடுத்தது. நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட 76வது அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலமாக தமிழக அரசோட இடஒதுக்கீட்டு சட்டம் வந்து இந்திய அரசியல் அமைப்பிலே போயிட்டு 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. இணைக்கப்பட்டதுக்கு எந்த சட்ட திருத்தம் அப்படின்னா 76வது சட்ட திருத்தம், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1992 நவம்பர் 16 தேதியிலிருந்து 69% இடஒதுக்கீடு வந்து நடைமுறைக்கு வரதான் அறிவிக்கப்பட்டது. 1992 நவம்பர் 16 தேதி வந்து முன்தேதிட்டு அறிவிக்கப்பட்டது. அடுத்தது, அரசு அதிகாரங்களை பெறுவதற்கு தற்காலிக முயற்சியாகவும் சமூக மாற்றம் நிகழ்த்திடவும் உண்மையான சமூக நன்மதிப்பு உருவாக்கிடவும் சாதிய அடுக்குமுறைகள் ஒழித்து சமத்துவம் பிறந்திட வேண்டும். அத்தகைய சமத்துவம் பிறப்பதற்கான வழிமுறைகள் ஒன்று சாதி கலப்பு திருமணங்கள். சாதிகளுக்குள்ளே நடைபெறும் திருமணங்களே சாதி கட்டமைப்பை வலிமைப்படுத்தி வருவதுடன் சமத்துவம் உருவாவதற்கான தடைக்கல்லாகவும் இருக்கின்றன. எனவே சாதி மறுப்பு திருமணங்கள் முற்போக்கான உயரினங்களுமே உண்மை சமூகத்தை முன்னெடுக்கும் கருவி. இது ஜஸ்ட் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பார்த்துங்க, இந்திய அரசியல் சட்டப்பிரிவு 340 சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் இந்திய அரசியல் சட்டப்பிரிவு 340 அடிப்படையில் சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் எவை என அடையாளம் கண்டிடவும் மற்றும் அவர்களின் நிலையை குறித்து ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரைகள் வழங்கவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்கலாம். ஸோ பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எந்த சட்டப்பிரிவின்படி அமைக்கப்படும்னா 340 பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்கலாம். அது யார் அமைப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் அமைப்பலாம். இதுதான் 3 கொஸ்டின். 1 வந்து யார் அமைப்பாங்க குடியரசுத் தலைவர், எந்த ஆர்டிகல் 340 என்ன ஆணையம் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். இதன் அடிப்படையில் இந்திய அரசு 2 பிற்படுத்தப்பட்டோர் ஆணையங்களை கொண்டிருக்காங்க. ஒன்று வந்து காகா கலேல்கர் ஆணையம். காகா கலேல்கர் ஆணையம் என்று அழைக்கப்படுகிற முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 29/1/1953 அமைக்கப்பட்டது. எந்த வருடம் அப்படின்னா 29/1/1953. இந்த ஆணையத்தில் காகா கலேல்கர் பிளஸ் 10 பேர், மொத்தம் வந்து 11 பேர் இருந்திருப்பாங்க. எத்தனை பேர்னா 11 பேர். காகா கலேல்கர் ஆணையம் 11 பேர் இடம்பெற்றிருப்பாங்க. காகா கலேல்கர் பிளஸ் 10 பேர். இந்த குழுவுடைய அறிக்கை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அன்றைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருக்கிட்ட காகா கலேல்கர் ஆணையம் வந்து கொடுத்துருப்பாங்க. நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பார் பிரதமர் போயிட்டு. மண்டல் ஆணையம் பார்த்திங்கன்னா 2வது ஆணையம், பிரதமர் மொரார்ஜி தேசாய் தலைமையிலான மத்திய அரசு பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிஷன் என்று அழைக்கப்படுகிறது. மண்டல் ஆணையத்தை 1979 அமைக்கப்பட்டது. பிரதமர் மொரார்ஜி தேசாய் பீரியடில் அமைக்கப்பட்டது வந்து மண்டல ஆணையம். வருஷம் பார்த்தோம்னா 1971. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 2வது ஆணையம் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா மண்டல ஆணையத்தை சொல்லணும். இந்த ஆணையத்தின் செயலாளராக யார் இருந்தாங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. எஸ்எஸ் கில்லு தான் வந்து 2வது பிற்படுத்தப்பட்ட ஆணையம், அதாவது பிபி மண்டல் ஆணையத்துடைய செயலாளராக இருந்தாங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் குறித்து ஆய்வு செய்ய 1979 பிபி மண்டல் தலைமையிலான குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழு இந்தியா ஃபுல்லாக வந்து பயணம் மேற்கொள்கிறாங்க. இந்த ஆணையம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 11 காரணங்களை அடிப்படையாக வச்சு சமூக அடிப்படையில் கல்வி அடிப்படையில் 3743 சாதிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. எத்தனை சாதிகள், 3743 ஜாதிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பாக இருக்குன்னு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா பிபி மண்டல் ஆணையம் தான். மண்டல் வந்து தன்னுடைய அறிக்கையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முகப்புறையில் ஒரு வேர்டிங் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், அதாவது வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்கு மெட்ராஸ் முன்னோடியாக இருக்கு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பிபி மண்டல். பிற்படுத்தப்பட்ட வகுப்பார்களுக்கு பிரதிநிதித்துவத்தை வழங்கி இருக்கு மெட்ராஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது குறிப்பிட்டதன் மூலமாக தமிழ்நாடு சமூக நிதியின் பிறப்பிடமாகவும் முகவரியாகவும் இருக்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்னை மாகாணம் அதாவது மெட்ராஸ் முன்னோடியாக இருக்குது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பிபி மண்டல். மக்கள் தொகையில் 52% உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பாக இருக்குது. மத்திய அரசு பணியில் 27% மண்டல் ஆணையம் பரிந்துரைத்தது. இந்த ஆணையத்துடைய பரிந்துரையை ஏற்று என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 13/8/1990 27% இடஒதுக்கீடு வந்து 52% மக்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா, 13/8/1990 பிரதமர் விபி சிங்கு தலைமையிலான முன்னணி அரசு தான் வந்து மத்திய அரசு பணியில் மட்டும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மத்திய அரசு பணிகளில் 27% ஒதுக்கலாம் அப்படின்னு அரசாணையும் பிறப்பிப்பாங்க. இந்த ஆணை எப்போ இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னா 13/8/1990 முன் வச்சு அமல்படுத்தப்படும். இதன் மூலமாக மத்திய அரசு பணியில் சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் பிற்படுத்தப்பட்ட வாய்ப்பினர் மத்திய அரசு பணிகளில் வேலை வாய்ப்பும் பெறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த இந்திரா சகானி வழக்கு அப்படிங்கிறது வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மண்டல குழு வழக்கு என்றும் அழைக்கப்படுகிறது. மண்டல குழு வழக்கு என்று அழைக்கப்படுவது இந்திரா சகானி வழக்கு. இந்திரா சகானி எங்கே வந்து தொடங்கப்பட்டதுன்னா இந்திய அரசுக்கு எதிராக தொடங்கப்பட்டது. பிரதம மந்திரி மொரார்ஜி தேசாய் தலைமையில் 1979 ஜனவரியில் பிபி மண்டல் தலைமையில் சட்டப்பிரிவு 340 படி பின்தங்கிய வகுப்பினருக்கு இரண்டாவது ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. பிரதம மந்திரி மொரார்ஜி தேசாய் தலைமையில் 1979 ஜனவரி பிபி மண்டல் தலைமையில். அடுத்தது பாருங்கள், பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் எஸ்சி எஸ்டி மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தவிர்த்து இதர பிற்படுத்தப்பட்ட மொத்த மக்கள் தொகையில் 52% இருக்காங்க. அரசு பணியில் 27% நம்ம இடஒதுக்கீடு செய்தால் தான் அது பட்டியலினத்தவர் பழங்குடியர் இனத்தவருக்கும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் மொத்தமாக வந்து 50% இடஒதுக்கீடு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையம் வந்து பரிந்துரை செய்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், மண்டல ஆணைய அறிக்கையை வந்து சமர்ப்பித்த பிறகு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படாத நிலையில் பாராளுமன்றத்தில் 2 முறை எப்போனா 1982 1983 ஆண்டுலேயும் மண்டல ஆணையம் அறிக்கையின்படி விவாதம் மட்டும்தான் வெறுமனே நடத்துகிறாங்க. அது எப்போ வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990 ஆகஸ்ட் 13 விபி சிங் வந்து ஆட்சியில் இருக்கும்போது, யார் ஆட்சியில் இருக்கும்போது, விபி சிங் அரசாங்கம் ஒரு ஆணையை பிறப்பிச்சு மண்டல அறிக்கையில் வந்து பரிந்துரையை ஏற்றுக்கிட்டு அதை வந்து செயல்முறைப்படுத்துகிறாங்க 27% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது இருக்கிறது வந்து ஜஸ்ட் வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் இருக்கிற கண்டென்ட்டை பார்த்தோம்னா அந்த வழக்கை பற்றி கொடுத்துருப்பாங்க. 1979 இந்திய அரசாங்கத்தால் பின்தங்கிய வகுப்பினருக்கு இரண்டாவது ஆணையம் பிபி மண்டல் ஆணையம் இருக்கு இல்லையா, பின்தங்கிய சமூக கல்வியை மேம்படுத்த வழிமுறை திட்டங்கள், இதில் மண்டல் ஆணையம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1979 எத்தனை சதவீதம் அவங்க பரிந்துரைத்தாங்க அப்படின்னா 27%, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருளாதாரத்தில் நலுவடைந்த பின்தங்கிய வகுப்பை மக்கள் அளிக்க வேண்டும் பரிந்துரைக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், 1980 டிசம்பர் மாதம் மண்டல் ஆணையம் அறிக்கையை வந்து உள்துறை அமைச்சராக இருந்த யார்கிட்ட சமைக்கிறாங்க, 1980 டிசம்பர் மாதம் மண்டல் ஆணையம் அறிக்கையை யார்கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னா உள்துறை அமைச்சராக இருந்த கியானி ஜெயில் சிங் அப்படிங்கிறவங்க கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க. அப்போ பிபி மண்டல் இந்த அறிக்கையை தயார் செய்வதில் அதிகமான உழைப்பை கொடுத்துருக்கோம், இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொல்வார். இந்த அறிக்கை தயார் செய்வதில் அதிகமான உழைப்பை கொடுத்துள்ளோம், மிக சரியாக கூறினால் நாம் உன்னதமான சடங்கை செய்துள்ளோம் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா பிபி மண்டல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்த மண்டல் ஆணைய அறிக்கை உள்துறை அலுவலகத்திலே அப்படியே நிலுவையில் இருந்தது. அதை தேசிய முன்னணி அரசில் பிரதமராக இருந்த விபி சிங் தான் எடுத்து 1990 சில அமைப்புகள் மற்றும் பிரிவினர் இந்த பரிவுகளை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு கூட போட்டிருப்பாங்க. இருதரப்பு வாதங்களையும் 11 நீதிபதிகளை கொண்ட உச்சநீதிமன்றம், எத்தனை நீதிபதிகள் அப்படின்னு கேட்பாங்க, 11 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு, பின்பு உச்சநீதிமன்றம் இந்த மண்டல ஆணையத்தின் பரிந்துரைகள் செல்லும் தீர்ப்பு கொடுக்கும்போது எத்தனை நீதிபதிகள்னா 11 நீதிபதிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அமர்வின் பெரும்பான்மை நீதிபதிகள் வந்து இந்த 1992 தீர்ப்பை வழங்கினர். ஆனால் அதே சமயத்தில் பரிந்துரைகளில் சில மாற்றங்கள் செய்ய சொன்னாங்க. என்ன அப்படின்னா 1993 செப்டம்பர் 8 பணியாளர் மற்றும் பயிற்சி துறையின் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பணியாளர் மற்றும் பயிற்சி துறை ஒப்பந்தம் எப்போது மேற்கொள்ளப்பட்டதுன்னு கேட்பாங்க, 1993 செப்டம்பர் 8. இதன்பின் அறிக்கை பற்றிய சர்ச்சை முடிவுக்கும் வந்து திட்டமும் தொடர ஆரம்பித்தது. பணியாளர் பற்றிய பயிற்சி துறையுடைய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1993 செப்டம்பர் 8, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாலிட்டி லெசனோட பார்க்கலாம். தேங்க்யூ.